சாய்ராம் வாழ்க்கையே வெறுத்தடிச்சு அப்படின்றவங்களுக்கான இந்த ஒரு ஆடியோவை இன்னைக்கு நம்ம கொடுக்குறோம். வாழ்க்கை வெறுத்தடிச்சு, என்னால் இதுக்கு மேலே வாழறதுக்கு வழியே இல்லை, கடைசி கட்ட நம்பிக்கையோட அடிப்படையில் தான் நான் சாயப்பா கிட்ட வந்து ப்ரே பண்ணிட்டுருக்கேன். ஒரு பெரிய ஒரு இடத்துல நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், இதில் இருந்து என்னை காப்பாற்றவே முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் இதை நினச்சி 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 நான் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் இது மாதிரியான சோதனை? வாழ்கிறதுக்கு வாழாமல் இருக்கிறதே எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கை வந்து வெறுத்துடுச்சு, இது எதனால் வெறுத்தது, இந்த வெறுக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்றத ஒரு கொஸ்டின்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். வாழ சொல்கிறது இயற்கை, வாழ்வின் துன்பம் செயற்கை. இது வந்து ஏதோ ஒரு மூவியில் வந்திருக்கிற சாங்கு, வைரமுத்து எழுதியிருக்காரு. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து வாழ சொல்கிறது இயற்கை அப்படின்னா, இயற்கையை தான் நம்ம கடவுளாக நினைக்கிறோம், அந்த கடவுளை நம்ம சாயப்பாவாக நினைக்கிறோம். அப்போ வந்து வாழ வேண்டிய ஒரு இடத்துல எதுக்கு வந்து நம்ம ஒரு துக்கத்தை கொண்டு வந்திருக்கோம், எதுக்கு வாழ்க்கை வந்து வெறுத்து போயிருக்குது, இந்த வெறுப்புக்கு யார் காரணம்? அப்போ செயற்கையான ஒரு வாழ்க்கையை நம்ம ஆரம்பிச்சிருமா, வாழ்ந்தோமா? அப்போ இதுக்கு காரணம் நம்ம தான் அப்படின்னும்போது, அந்த காரணத்தை தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையை முறைப்படுத்துறது தானே வாழ்க்கை. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுடைய கர்மாக்கள் நீங்கள் இந்த பிறவியை விட்டு போனாலும் அடுத்த பிறவியிலையும் தொடரும். எப்படி நம்மளோட கடன் வந்து வாங்கினோமோ, கடன்காரன் வந்து நம்ம வசூல் பண்ணாமல் நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய குழந்தைங்களையும் நம்மளுடைய வாரிசுங்களையும் பிடிப்பாங்க. அது நிறைய இடத்துல நடந்துட்டுருக்குது, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய கர்மாக்கள் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து தீர்ந்துடுச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஒருவேளை தீராமலே உங்களுக்கு இறப்பை நீங்கள் தேடியோ இல்லை உங்களை தேடி வந்ததுனாலோ, அடுத்த பிறவியிலையும் அந்த கர்மாக்களோட தான் நீங்கள் வந்து பொறுப்பீங்க. அப்போ வந்து வாழணுன்ற ஒரு விதி இருக்குது, கர்மாக்களை போக்கணுன்றதும் விதி இருக்குது. கர்மாக்களை போக்குனாதான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் அப்படின்றத ஒரு இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம விரக்தி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா, அப்போ எத்தனை விஷயங்களை, நம்ம தேவையில்லாத விஷயங்களை மூக்கை நுழைச்சி அதை நம்ம மேலே வாரி போட்டு அதன் மூலமாக வர வேதனையை நம்ம அனுபவிச்சு, நம்மளை செய்யக்கூடிய செயல்கள் பல பேருக்கு பாவத்தை உண்டு பண்ண விஷயத்தையும் நம்ம செஞ்சு, இதெல்லாம் செஞ்சதால தான் இன்றைக்கி ஒரு வாழ்க்கையோட விரக்தியில் வந்து உட்காந்துட்ருக்கோம். எல்லாரும் ஜெயிக்கிறாங்க, நமக்கு மட்டும் தோத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம எடுத்த முடிவு சிலது தப்பாக இருக்கலாம், சரியான டைமில் எடுக்க முடியாமல் இருக்கலாம், இல்லை முடிவு எடுக்க வேண்டிய காலத்தை வந்து நீங்கள் தள்ளி வச்சுருக்கலாம், இல்லை செயல்படக்கூடிய காலத்தை வந்து நீங்கள் ஒதுக்கி வச்சுருக்கலாம். எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்கோம், காலம் போனால் திரும்ப வராது அப்படின்னு. எல்லா விஷயமும் நமக்கு தெரியுது, எங்கே தப்பு பண்ணுறோம், எங்கே நல்லது பண்ணுறோன்றது எல்லாமே தெரியுது. ஆனாலும் எதுவுமே தெரியாத ஒரு வாழ்க்கையை நடிச்சுக்கிட்டு இருக்கோம், தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம். மூணாவதாக யாராவது ஒருத்தங்க பண்ணாங்கன்னா, அவங்க பண்ணது சரி தப்பு நம்மளால் சொல்ல முடியற நமக்கு, நம்மளுடைய செயல்களை கரெக்டாக ஜட்ஜ் பண்ண தெரியாமலா இருக்குது? தெரியும், எல்லாமே தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இயற்கைக்கு எதிராக நம்ம வாழ பழகிட்டோம். ஒருத்தவனை வந்து அழிச்சு தான் நம்ம வாழணுன்ற எண்ணத்தை நம்ம இயல்பாகவே கொண்டு வந்துட்டோம். ஒருத்தன் அழுதாதான் நம்ம சிரிக்க முடியுன்றதையும் நம்ம இயல்பாக பண்ணிட்டோம். ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அடித்து சாப்பிட்ற மாதிரி, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அடித்து சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு விதங்களை பழகிட்டோம் நம்ம. அந்த ஒரு பழக்க வழக்கம் தான் மனுஷனுடைய புனித தன்மை விலங்கினத்தோட மோசமா போயிடுச்சு.
விலங்குகளோட நேச்சுரல் சின்ன மிருகம் பெரிய மிருகம் சின்ன மிருகத்தை அடிக்கும். இப்படிதான் நேச்சுரலாக வரும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படின்னா, கடவுள் கொடுத்த ஒரு ஆறாவது அறிவு மிக புனிதமான அறிவு. விலங்குகளுக்கு அஞ்சு அறிவு தான், ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் ஆறு அறிவு. மனுஷனுக்கு மட்டும்தான் சொந்த பந்தம் எல்லாமே, விலங்குகளுக்கெல்லாம் எல்லாமே ஒன்று தான். இந்த ஆறாவது அறிவை கடவுள் எதுக்கு கொடுக்குறான்னா, அந்த மனப்பக்குவத்தை அடையிறதுக்கும், நம்மளுடைய கர்மாக்களை வந்து குறைக்கிறதுக்கும், கர்மாக்களை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் தான் ஆறாவது அறிவை கொடுக்குறோம். ஆனால் இன்றைக்கி மனுஷங்களுடைய நிலைமை மிருகத்தனத்துடைய கேரக்டர்ஸ் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஒருத்தன் வாடணும்னா இன்னொருத்தன், இது மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சக மனுஷனுக்குள்ள போட்டி, பொறாமை, இவன் எப்படா காலியாவா, நம்ம எப்படா அங்கே வந்து உட்காரலாம்ன்ற கூடிய ஒரு விஷயம் எங்கேயோ ஒன்று ரெண்டு இடத்துல நடந்துட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு பெத்தவனே, அதாவது தன்னுடைய மகனே வந்து அப்பா எப்போ சாவார், நம்ம எப்படா அந்த பதவி கிடைக்குன்ற அளவில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து வேலையே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தார். என்னங்க நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னதுக்கு அவர் சொல்றாரு, எங்க அப்பா இறந்துட்டாருன்னா அந்த வேலை எனக்கு கிடைக்குங்கன்றார். என்ன ஒரு விஷயம் பாருங்களேன், அதுக்காக வேலைக்கு போகாம சுத்திட்டு இருக்காரு இந்த மனுஷன். அப்ப தன்னோட பெத்த அப்பா எப்ப இறப்பாரு, நமக்கு எப்ப அந்த போஸ்டிங் வரும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மகன்கள் நிறைந்த ஒரு தூய்மையான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எவ்வளோ கொடூரமாக இருக்குது, எவ்வளோ மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது. இத்தனை விஷயங்கள் செய்யும்போது அப்புறம் ஏன் நமக்கு வந்து துக்கம் வராது, வாழ்க்கையை வெறுக்க வைக்காது? இன்னொருத்தரோட வாழ்க்கையை நம்ம அழிக்கும்போது சந்தோஷப்படுறோம்ல, அப்போ நம்ம வாழ்க்கையை இன்னொருத்தர் அழிக்கும்போது மட்டும் ஏன் இந்த புலம்பல்? எல்லாரும் நல்லவங்க தான் பேரளவுக்கு, ஆனால் அடி மனசில் இருந்து நம்ம நல்லவங்களான்றது அவங்கவுங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். இருக்கிறதுலே மிகப்பெரிய சாட்சி மனசாட்சி. உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் போய் பாருங்கள், உங்கள் கண்ணாடி கிட்ட நின்று பேசுங்க. நீங்கள் சின்ன வயசுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் செஞ்ச தப்புகளை பட்டியல் போடுங்க, நல்லதுகளை பட்டியல் போடுங்க. எது அதிகமாக இருக்குதோ அது உங்களுக்கு. நீங்கள் நல்லது அதிக நேரம் பேசுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லதாகவே நடக்கும், கெட்டது அதிக நேரம் பேசுனீங்கன்னா கெட்டது அதிகமாகவே நடக்கும். அப்போ எதனால் அழைக்கப்படுறோமோ அதுதான் நமக்குன்றது கடவுள் சொன்ன விஷயம். அப்போ ஒரு மனுஷனை வந்து நம்ம மட்டம் தட்டி, அவனை இழிவுபடுத்தி, அவனை அசிங்கப்படுத்தி, சொசைட்டியில் அவனை வாழ முடியாத அளவுக்கு அவனை எல்லா பக்கமும் நாஸ்தி பண்ணி இன்றைக்கி உக்காந்துட்டோம். கடவுள் பார்க்குறாரு, நீ இவ்வளோ செய்கிறல்ல உனக்கு திரும்பி ஒருத்தங்களை செய்ய வைப்பார், செஞ்சிட்டாரு. இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் விரக்தியில் உட்காந்துருக்குறோம். நம்ம செய்யாமல் நம்ம எதுவும் வர்றது இல்லை. கெட்டது வந்து தானாக வரல, நம்ம செஞ்சோம் அதனுடைய வினை வந்திருக்குது. நல்லது நம்ம செஞ்சோம், அதனோட வினை நமக்கு வந்திருக்குது. நன்றும் தீதும் பிறர் என்னமோ வருவாங்க, சாரி மன்னிச்சிடுங்க, ஏதோ வந்துருச்சு டக்குன்னு பாதியில் நின்றுடுச்சு. அதனால தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம், நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. ஓகே, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ வாழ்க்கையில் விரக்தி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க. இருக்கிற நாளை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. நம்ம பண்ண பனிஷ்மெண்ட்டுக்கு தான் இந்த வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்றத நினச்சி, இந்த அளவுக்காவது கடவுள் வந்து பனிஷ்மெண்ட் கம்மியாக கொடுக்குறாரேன்னு நினச்சி கடவுளுக்கு நன்றி செலுத்தி வாழ முயற்சிகள் செய்யுங்க. நேத்து போனது இன்னைக்கு வராது, நாளைக்குன்றது உறுதி இல்லை. அப்ப இந்த நிமிஷம் மனசை மாத்தி யோசிங்க. வாழ்க்கைன்றது வெறுப்பை காட்டாதீங்க இனிமே. வெறுப்பை நீங்க மனுஷாளுக்கிட்ட காட்டினதால தான் இன்னைக்கு மனுஷாளுங்க எல்லாம் திருப்பி உங்களை காட்டுறாங்க. அந்த வெறுப்பை சம்பாதிக்க வேண்டாம், அன்பை சம்பாதிங்க. இது வரைக்கும் என்னமோ நம்ம சம்பாதிச்சிட்டோம்,
இனி கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலம்தான் இருக்கு. அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி உறுதி இல்லாதது. இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கும் அப்படிதான். யாராவது உறுதியா சொல்ல முடியுமா நாளைக்கு நீங்க என்ன, இந்த நேரத்தில் என்ன செய்வீங்கன்னு? சொல்ல முடியாது, தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. போன வருஷம் இந்நேரம் நம்ம நினைச்சிருப்போமா 60 நாள் வீட்டில் உட்காந்துருப்போம், ஒரு கொடிய நோய் உலகத்தையே பரப்போம். அப்போ அந்த டைம்ல சொல்லியிருந்தா சிரிச்சிருப்போம். ஏன்னா நடக்காதது கூட நடந்துகிட்டு இருக்குது இங்க. இது ஒரு பாடமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எது நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அது நடக்குது. அப்போ நம்மளுடைய பிரச்சனைகள் தீராது அப்படி இப்ப நினைக்கிறோம், ஆனா அது அந்த பிரச்சனைகள் தீரும். நீங்க மனசு வச்சிங்க வச்சிங்கன்னா மட்டும். நானும் உங்களை மாதிரி தான் வாழ்க்கைய வெறுத்த. வெறுக்கிறதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்ததுன்னா, எனக்கு எந்த மனுஷனையும் பிடிக்கல. ஏன்னா நானும் அது மாதிரிதான் பண்ணதால எனக்கும் அதை வந்து திரும்பி எனக்கு வந்தது. ஆனா இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் அன்புன்ற ஒரு வார்த்தைய நான் கடைபிடிக்கிறேன். எனக்கு எதிராக ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும், அதாவது நமக்கு எப்படியாவது குழி தோண்டது ரெடியாக தானே இருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் கூட அவங்க மேல ஒரு துளி கூட எனக்கு ஃபீல் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப நெருங்கின சொந்தமா இருந்தா சொல்லி புரிய வைக்கிறேன். இல்லை நம்ம வந்து கீழே போகணும், நம்ம வந்து இன்னும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள நான் சாயப்பா கிட்ட கூட வந்து அவங்களுக்கு அதை இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி புலம்புனது கிடையாது. அவங்களோட ஒரே விஷயம் என்னன்னா, அவங்களால அவங்களோட அறிவு என்னவோ அதை செய்கிறாங்க, நம்ம அறிவு என்னமோ நம்ம அதை செய்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபேமிலியில் அவங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, ஏதோ என்னென்னமோ செய்யறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. 1000 செய்யட்டும், 1,000,000 செய்யட்டும், என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்யட்டும், ஆனா சாயப்பாவோட பார்வையில எல்லாமே ஒண்ணும் இல்லாம போகும். அப்போ எல்லாரு மேலேயும் நம்ம அன்பு செலுத்தணும். அந்த அன்பு செலுத்தினா அப்பாவுடைய பலம் நமக்கு தெரியும். அன்பு செலுத்தாம இருந்தா பலம் தெரியாது, நமக்கு வாழ்றதுக்கு வழியே தெரியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையோடைய விரக்தியில போய் மாட்டோம். எல்லாரும் தப்பு பண்ணவங்க தான், இந்த கமெண்ட்ஸ் பண்றவங்க மட்டும்தான் தப்பு பண்ணவங்கன்னு இல்லை, எல்லாருமே தப்பு பண்ணவங்க தான். முதல்ல அதை நீங்க ஒத்துக்கோங்க. ஆமா, நான் தப்பு பண்ணியிருக்கேன், என்னுடைய தப்புக்கு நான் தான் காரணம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆத்மாவை தான் சாயப்பா வந்து அக்செப்ட் பண்றாரு அவரோட வாழ்க்கையில. அவர்கிட்ட போயிட்டு நான் தப்பே பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னாதான் அவரு சரி ஓகே நீ நல்ல பொறுமையா நிதானமா நல்ல மனசோட நீ வா, அதுக்கப்புறம் உன்னுடைய வேலையை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றாரு. அதனால ஒத்துக்கோங்க, ஒத்துக்கிறது தப்பே கிடையாது. நீங்க மனுஷங்க கிட்ட ஒத்துக்க வேண்டாம், நீ கமெண்ட்ஸ் கூட ஒத்துக்க வேண்டாம், கடவுள்கிட்ட ஒத்துக்கோங்க. போயிட்டு எந்த கடவுளோ அந்த கடவுள்கிட்ட ஒத்துக்கோங்க, நான் தான் தப்பு பண்ணேன், என் வாழ்க்கைய நான் தான் தப்பு பண்ணேன், எல்லாரும் நல்லவங்க தான், நான் தப்பான ஒரு பார்வையில பார்த்ததாலேயோ தப்பான செயல்கள் செஞ்சதாலேயோ தப்பானவங்க என்கிட்ட வந்தாங்கன்றத ஒத்துக்கோங்க. நம்ம வந்து என்னைக்காவது வந்து பாதை மாறுறோம் அப்படின்னா நம்ம ஒரு மாயின்ற உலகத்துலதான் மாறுறோம். ஏதாவது ஒரு சந்தோஷம் கிடைக்காதன்றதுக்காக தான் மாறுறோம். துக்கம் கிடைக்கணும் சொல்லி யாரும் மாறல, பாதை மாறுறது ஒரு பேரின்பத்துக்காக மாறுறோம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா மாறுறதால எத்தனை பேருக்கு அந்த பாவம் சேருதுன்றத யோசிங்க. ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு அந்த பாவத்தை செஞ்சா கூட அந்த பாவமும் உங்களை வச்சு செய்யும். இன்னைக்கு எத்தனையோ பேர், எத்தனை லேடிஸ், எத்தனை ஜென்ஸ், எல்லாருமே யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க சஃபர் ஆயிட்டு தான் இருக்காங்க. என்னால கண்டிப்பா யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, உங்களாலேயும் இருக்காங்க. இல்ல என்னாலலாம் சஃபர் ஆகல கிடையாது. முதல்ல அந்த ஒரு விஷயத்த தூக்கி எறியுங்க, அதுதான் அந்த ஆணவத்தோட ஈகோவோட சொல்றது. கடவுளோட சமுதாயத்துல ஈகோ அந்த விஷயத்த இருக்கிறவங்களுக்கு நெருங்கவே முடியாது.
நீங்க என்ன பண்ணாலும் நெருங்க முடியாது, என்னதான் அழு அழுன்னு அழுதாலும் நெருங்க முடியாது. காது கேட்காது, காது கேட்காது. உங்க உணர்ச்சிகள் புரியாதுன்னு நினைச்சுக்கோங்க. உங்க உணர்ச்சிகள் எப்ப சாயப்பாக்கு புரியும்னா, நீங்க அந்த ஈகோன்ற ஒரு ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு நல்ல மனசோட வந்து நில்லுங்க. நீங்க கேட்கவே வேண்டாம், உங்களோட உணர்ச்சிகள் புரிஞ்சுப்பார். நான் நிறைய ப்ரே பண்றேன், நிறைய அழுதேன், நிறைய நல்லது செஞ்சிருக்கேன், எனக்கே அந்த சோதனை. இப்படி சொல்றவங்க தயவு செய்து ஈகோ கிளாஷ், நிறைய நல்லது பண்ணியிருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா சொல்றேன், அவங்கள நம்பவே நம்ப வேண்டாம். இப்படிதான் நம்மளும் சொல்றோம், முதல்ல நீங்க நம்மளை நம்ப நம்ப வேண்டாம். இந்த விஷயத்த நீங்க நம்பாதீங்க, உங்களை நீங்க நம்பாதீங்க. நான் நல்லது பண்ணியிருக்க, ஆனாலும் எனக்கு ஏன் இப்படி, அந்த ஒரு வார்த்தையே விட்டுடுங்க. அங்கதான் ஆணவம் நமக்குள்ள ஏறுது. நம்மள ரொம்ப வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சச்சரித்துல சாயப்பா தன்னை தாழ்த்திக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாருன்னு சொன்ன அழகா சூப்பரா ஒரு சாய்ராம் சொன்னாங்க. ஐ திங்க் பத்மினி சாய்ராம் நினைக்கிறேன், பத்மாசரணியா சம்திங் பின் பண்ணியிருக்கேன் பாருங்க. அவ்வளோ எக்ஸலண்ட் அந்த வார்த்தை சொல்லும்போது, அதை படிக்கும் போது கண்ணெல்லாம் கலங்குது. எவ்வளோ பெரிய மகான் அவரை விடவா நம்ம வந்து யோசிச்சு பாருங்க. அவரை விடவா நம்ம நல்லவங்க, அப்புறம் எப்படி நம்ம நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லிக்க முடியும்? நல்லவங்கன்னா நீங்க இங்க பொறப்பே இல்லை, இங்க அப்படியே பிறந்தாலும் இந்த கஷ்டம் இல்லை. இங்க கடவுள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அவருனா சைக்கோவா, உங்களை கஷ்டத்தை கொடுத்து நீங்க அழுவுறத வந்து உட்காந்து வேடிக்கை பாக்குறதுக்கு. மனுஷனால் நம்ம தான் சைக்கோஸ், எல்லாத்துக்கும் அந்த சைக்கோ தனம் இருக்குது. சில பேருக்கு அதிகமா இருக்கிறதால சொசைட்டியில ப்ராப்ளம். தயவு செய்து சொல்ற அமைதியான முறையில நம்ம வாழ்க்கையை தேடுவோம். ஆணவம் அப்படின்றத தூக்கி எரிஞ்சிடுவோம். நம்மளை தாழ்த்திப்போம், கடவுளுக்கு முன்னாடி நம்ம தாழ்த்திப்போம். நம்ம ஒரு களி மண்ணா நினைச்சுப்போம். இதெல்லாம் நினைச்சு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிச்சோம்னா, இதை விடவா நமக்கு சந்தோஷம் வரும், இதை விடவா அமைதி கிடைக்கும். அவர் எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காரு, சச்சரித்தை படிச்சீங்கன்னா தெரியும். நான் ஒரே தடவை தாங்க படிச்சிருக்கேன், ஒரே தடவை தான் படிச்சிருக்கேன், அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சேன். இன்னைக்கு உங்களெல்லாம் சொல்றேன், நான் படிங்க படிய, நான் படிக்கல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவர் கூட அதிக நேரம் இருக்கன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கிறதால அது எனக்கு படிக்கணும்னு தோணல, இதுதான் உண்மை. ஆனா படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது படிக்கணும்னு நான் நினைக்கிறேன், கண்டிப்பா படிப்பேன். அந்த ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படிச்சுதான் எனக்கு அப்பாவை நான் முழுக்க முழுக்க புரிஞ்சு வச்சிருக்க. அவருடைய தாட் கூட எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன். இங்க 600 வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட 600 வீடியோ நினைக்கிறேன். ஆனா பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு இருக்குது. இதெல்லாம் அப்பா கொடுத்த அந்த ஞானம். எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல கையை காட்டிட்டு அவர்கிட்ட, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, உண்மையிலே மனசாட்சி படி நான் அவர்கிட்ட சரண்டர், இன்னும் சரண்டர் ஆகணும், இன்னும் வேலையை பார்க்கணும், இன்னும் ஆன்மீகத்துல இறங்கணும். பத்தாது, 1% கூட இல்ல, அதெல்லாம் 1% நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். 0.0000000 அந்த பர்சன்டேஜ் தான் இருக்கும். நிறைய செய்யலாம், தயவு செய்து வாழ்க்கை வெறுத்துருச்சு, இதுக்கு மேல வாழ பிடிக்கல, வாழ முடியல, எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு என்ன நல்லபடியா வச்சிருக்கேன்னு சொல்லி அவர்கிட்ட தேங்க்ஸ் பண்ணுங்க. உட்காந்து புலம்பாதீங்க, என்ன ஏன் இப்படி வச்சுனா அவரை கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு, நானும் அவனை அப்படி வச்சிருக்க, நீ தானே போன கேட்டாரா, என்ன செய்வீங்க, என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, திருப்பி கேள்வி கேட்டா என்ன நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க, அது ஆன்சர் கையில வச்சுக்கோங்க. நம்ம மக்களுக்கு கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும், இன்னொருத்தங்க கேள்வி கேட்டா ஆன்சர் பண்ண தெரியாது. கேள்வி ஞானம் எப்படியோ அதே மாதிரி பதில் ஞானமும் வேணும், பதில் ஞானம் எப்படி அதே மாதிரி கேள்வி ஞானமும் வேணும். இங்க கொஞ்சமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா உலகத்தையே ஆண்ட மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம்.
கற்றது கைமண் அளவுன்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னது? ஔவையார். அந்த அம்மா வந்து படிக்காததா நம்ம படிச்சிட்டோம். ஒரு டிகிரி வாங்கிட்டனா, ஒரு எம்பிபிஎஸ் வாங்கிட்டனா, ஒரு கலெக்டர் ஆகிட்டனா, அதையும் மீறி ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு பிடிச்ச ஒரு கலெக்டர்ல சகாயம், சூப்பரான ஹானஸ்டான ஒரு பர்சன், சிம்பிளிசிட்டி. என்னைக்குமே பதவின்றது வந்து போதையில் ஏறாத ஒரு நிறைய பேர் இருக்காங்க. சகாயம், அப்துல் கலாம் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அப்போ ஒரு பதவின்றது வந்து நம்மளோட கர்மா, அதுக்காக தான் வந்து ஒரு பதவியை கொடுத்துருக்காரு கடவுள். அதை வச்சு அதிகாரம் பண்ணுறதுக்கு கிடையாது. அதனால புரிஞ்சா பதவிகள் தேடி வரும், புரியலன்னா வந்தாலும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்க மாட்டோம் சொல்லி இந்த ஆடியோ முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.